ஆன்மீக தகவல். இந்த பகுதி வந்து நிறைய நேயர்கள், வெளிநாட்டில் உள்ள நேயர்கள் வந்து நம்ம ராஜயோக நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பற்றி சொல்லுங்கள், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி இந்தியாவில் வந்து குலதெய்வத்தையோ அல்லது மற்ற தெய்வங்களையோ வழிபட முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் சொன்னீங்க அப்படின்னா அதை நாங்கள் வந்து ஓரளவு அதை வந்து சரியான வகையில் பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒளி வீசும் வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுடைய பல நாள் கோரிக்கைகளை பணிவோடு நிறைவேற்றுவதன் காரணமாக இன்ற ஆன்மீக தகவல் வந்து இந்த பகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்றைய ஆன்மீக தகவலில் முதல் முதலாக நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு எதனால் பார்க்குறோம் அப்படின்னா, மற்ற தெய்வங்களை விட ஒவ்வொரு தெய்வத்திற்கும் வந்து ஒரே மாதிரியான வழிபாடுகள் இருந்தால் கூட பிள்ளையாருடைய வழிபாடு மட்டும் வெவ்வேறு வகையான வித்தியாசமான வகையில், அதாவது மூன்று தோப்புக்கர்ணம் போட்டு, உக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, மூன்று தோப்புக்கர்ணம் போட்டு மூன்று முறை, அதாவது அந்த வலது கையால் இடது காதையும் இடது கையால் வலது காலையும் பிடித்து வலது காதையும் பிடித்து மூன்று முறை உக்கி போட்டு ஏன் பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அப்படின்னா, பிள்ளையாரை பொறுத்தளவுக்கு சிறு வயதாக இருக்கும் பொழுது பரமசிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கும் பொழுது பிள்ளையார் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு செல்ல கோபம் கோபிச்சுக்கிறார். அப்படி கோபிக்கும் பொழுது அந்த பிள்ளையாரை சிரிக்க வைக்கிறதுக்காக பரமசிவனும் பார்வதியும் மற்ற தெய்வம் சம்பந்தப்பட்ட அந்த மகான்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவரை சிரிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகள் எதுவுமே பலிதமில்லாமல் போயிடுது. எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு செய்கை காமிச்சாலும், இப்போ உதாரணமாக நம்ம கூட வந்து நம்மளுடைய பேர குழந்தைகள் இருந்துனுவீங்களே, அல்லது சின்ன குழந்தை இருந்தது அப்படின்னா அது செல்லமாக கோபிச்சது அப்படின்னா நம்ம வந்து முட்டி போட்டு யானை மாதிரியே நடந்து நம்ம முதுகில் வந்து அந்த சின்ன குழந்தையை உட்கார வச்சு சிரிப்பு காட்டுவோம் இல்லையா. இந்த மாதிரியான பல்வேறு யுக்திகளை கையாளுகிறாங்க. ஆனால் எந்த யுக்திக்கும் இந்த பிள்ளையார் வந்து சிரிப்பை காட்டலை, கோபத்தை மறைக்கலை. அப்படி இருக்கும் பொழுது நாரதர் வந்து இந்த பிள்ளையாருக்கு முன்னாடி பல்வேறு விதமான உடல் அசைவுகளை வந்து செஞ்சு காமிச்சு கடைசியில் வந்து இந்த இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்து மூன்று முறை உக்கி என்று சொல்லக்கூடிய தோப்புக்கர்ணம் போடும் பொழுது பிள்ளையார் சிரிச்சிடுறார். அதனால் சிரித்த முகத்தோடு கனத்த பலன் வழங்கக்கூடிய, கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகக்கூடிய இந்த பிள்ளையாரை வந்து தோப்புக்கர்ணம் போட்டு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பான விஷயமாக ஆன்மீக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் விஞ்ஞான ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட விஞ்ஞான ரீதியான விஷயங்களையும் அடுத்த ஆன்மீக தகவலில் சிறப்பாக பார்க்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.